உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அதிகாரியின் பதவிக்காலம் மேலும் 6 மாத காலம் நீட்டிப்பது தொடர்பான மசோதா எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கிடையே நிறைவேறியது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அதிகாரிகளின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது தொடர்பான சட்ட மசோதா சட்டப்பேரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விவாதத்தில் பேசிய திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியன், வார்டுகளை மறுவரையறை செய்யும் பணி ஏற்கனவே முடிவுற்ற நிலையில் மீண்டும் மறுவரையறை என்பது உள்ளாட்சி தேர்தலை தள்ளிப்போடும் நடவடிக்கை என்றார். அப்போது பேசிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி, மக்கள் தொகை அதிகரிப்பின் அடிப்படையில் விதிகளுக்கு உட்பட்டு இடஒதுக்கீடின் அடிப்படையில் மறுவரையறை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறும் எனவும் கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், தேர்தலை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நீதிமன்றத்தை அணுகவில்லை என்றும், இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தேர்தல் நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நீதிமன்றத்தை நாடினோம் எனவும் நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கு இடையே இந்த மசோதா நிறைவேறியது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.